நீங்க இன்னும் உங்க போன்ல இருந்து சிஸ்டம்க்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணீங்களா? அது இப்போ யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ கூகுளோட ஏர்பே ஷேர் சாஃப்ட்வேர் வந்து உங்க விண்டோஸ் சிஸ்டம்க்கு வந்துச்சு. அது யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்க இந்த வெப்சைட்க்கு வந்தோடனே இங்க கீழே கெட் ஸ்டார்டட் வித் பீட்டா இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி இஎக்ஸ்இ ஃபைல் வரும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் அண்ட் சிஸ்டம் சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இன்டர்நெட்டும் தேவையில்லை, ஜஸ்ட் சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் இருந்தால் போதும். இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், சைன் இன்னா இல்லை யூஸ் வித்தவுட் அ அக்கௌண்ட்டாக கேட்குது. நான் யூஸ் வித்தவுட் அ அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், டிவைஸ் நேம் கேட்குது. உங்கள் டிவைஸ்க்கு ஏதாச்சும் நேம் வைக்கணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக அதே வச்சுட்டேன். அப்புறமா அப்படியே கீழே வந்து டன் கொடுங்க. இப்போ பாருங்கள், ப்ளூடூத் நீடுன்னு கேட்குது. இப்போ நான் சிஸ்டமோட ப்ளூடூத் டர்ன் ஆன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், டிவைசஸ் இடுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ரிசீவ் ஃப்ரம் எவ்ரிவேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் சிஸ்டமோட செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ வாங்க மொபைலோட செட்டிங்ஸ்லாம் டர்ன் ஆன் பண்ணலாம். இப்போ உங்கள் ஃபோனில் ஜஸ்ட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் நியர்பை ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறமே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதில் எவ்ரி ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஃபோனில் இருக்க இந்த இமேஜ் தான் வந்து நான் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃபோனில் வந்து ஷேர் ஆப்ஷன் கீழே இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நியர்பை ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ்ன்னு காட்டுது. என் சிஸ்டம் நேம் வந்துச்சு பாருங்கள். அது செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், சிஸ்டமில் ஒரு அசெப்ட் ஆர் டிக்ளைன் ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ நான் அதை அசெப்ட் பண்ணுறேன். அசெப்ட் பண்ணோடனே அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபைல் தான் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன், சிஸ்டம்க்கு வந்துச்சு. அந்த சிஸ்டமில் இருந்து ஃபோனுக்கு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், மெயின் ஒரு PDF இருக்குது, அதுதான் வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லுக்கிங் ஃபார் நியர்பை டிவைஸ் காட்டுது. இப்போ என் ஃபோன் நேம் அங்கே காட்டுதான், Moto G52. அதை கிளிக் பண்ணுறேன், கனெக்டிங்னு வருது. இப்போ ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, அசெப்ட் ஆர் டிக்ளைன் ஆப்ஷன். அசெப்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். அவ்வளோதான், இப்போ ஃபோனில் பாருங்கள், அந்த PDF டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு ஏதாச்சும் வீடியோ சக்ஸஸ் பண்ணணும், அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கீழே அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.